உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நான் தனி நபர்களுடைய ஆற்றல்களை எப்படி அல்லாஹு தாலா தன்னுடைய மார்க்கத்துக்கு பயன்படுத்தி கொண்டான், எப்படி அவர்கள் பயன்பட்டார்கள்னு சொல்றதுனால சொல்கிறேன். அபுல் ஹசன் அலி நத்வி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இந்தியாவினுடைய மிகச்சிறிய மிகச்சிறந்த ஒரு ஸ்காலர். அவர் உலக முஸ்லிம்களிடத்தில் இந்தியாவினுடைய முகவரியாக அவர் இருந்தவர். சல்மான் ருஷ்டி புத்தகம் எழுதினார் பார்த்தீங்களா, ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களை எல்லாம் விமர்சித்து நேர சல்மான் ருஷிக்கே கடிதம் எழுதினார். நீ இந்த மாதிரி ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களை எல்லாம் விமர்சித்து அவனுடைய ஒழுக்கங்களை எல்லாம் தரக்குறவாக எழுதி நீ ஒரு புத்தகம் போட்டிருக்கிறிய, வாட் இஸ் த சோர்ஸ், எங்கிருந்து நீ இதை எடுத்தாய், உனக்கு வகி வந்திருக்காது கண்டிப்பா, இந்த இதுக்கு ஒரு மூலச்செய்தி ஒரு மூல நூல் இருக்கும்ல, சோர்ஸ் எங்கிருந்து எடுத்தாயின்னு கேட்டார். நான் லண்டனில் உள்ள யூனிவர்சிட்டி லைப்ரரியில் தான் நான் அதை போய் எடுத்தேன் அப்படின்னாரு. அலிமியான் என்ன பண்ணார், நேராக அங்கே வந்தார், அரசாங்கத்திட்ட பெர்மிஷன் வாங்கினார், யூனிவர்சிட்டிக்குள்ளே போனார். இங்கே பிரபலமான யூனிவர்சிட்டி பேர் வாங்குறதுக்கு பேர் வரல, யூனிவர்சிட்டி உள்ளே போனார். அந்த மாதிரி லைப்ரரிகளில் அந்த நூல் இருக்குதான்னு பார்த்தாரு, இருக்குது நூல். உடனே லைப்ரரியுடைய ரிஜிஸ்டரில் தொடர்பு கொண்டார், இதெல்லாம் தவறான நூல்கள், ஒரிஜினல் நூல்கள் இப்படி கிடையாது, பொய் தகவல்கள் அடங்கிய நூல், தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் மாற்றுங்கண்டு. அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியா, அப்படின்னா நாங்கள் மாற்றிக்கிறோம், முயற்சி பாருங்கள் அல்லாஹ் எப்படி டோரை திறக்கிறான்னு. அந்த உண்மையை உண்மையாக நம்புகின்ற, உண்மைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய மக்களாக இங்கே உள்ளவங்க இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பொய் தகவல்கள் அடங்கிய நூலெல்லாம் அப்புறப்படுத்திட்டு ஒரிஜினல் சோர்ஸ்களோட நூலத்துக்கு அங்கே வச்சார். இன்றைக்கி அவர் வைத்த நூல்கள் தான் ரெஃபரன்ஸுக்கு, இஸ்லாத் சம்பந்தமாக ரெஃபரன்ஸுக்கு அவர் வச்ச அவர் ரெக்கமெண்ட் பண்ண நூல்கள் தான் அங்கே இருக்குது. ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு போனார். அதுக்கப்புறமா சல்மான் ருஷ்டி கிட்டே போய் சொன்னார், இப்போ போய் பாரு, இதுதான் ஒரிஜினல் நூல் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமாகவும் சல்மான் ருஷ்டி செகண்ட் எடிஷன் தேர்ட் எடிஷன்லாம் அந்த தவறுகளை திருத்திக்கிடலை. ஆனாலும் அவனை என்ன பண்ணுறாங்க, பெரிய சுதந்திர சிந்தனையாளர்னும் நம்மளெல்லாம் பயங்கரமான ஆட்கள்னு வெளி உலகத்துக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி அவர் செயல்பட்டார் பார்த்தீங்களா, ஒன்மேன் ஆர்மி மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய தன்னை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் அப்படிதான் ரியாக்ட் பண்ணணும். இதே சில பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி இந்தியாவில் பிரச்சனை வந்த நேரத்தில் அப்போ ராஜீவ்காந்தி பீரியடில் இதே அபுல் ஹசன் அலி நத்வி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் போனாங்க. ராஜீவ்காந்தியை சந்தித்து பேச டைம் கேட்டார். ராஜீவ்காந்தி டைமே இல்லை, ரொம்ப பிஸியான ஆள் அவர். உண்மையிலே 400க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வச்சுருந்தார். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அவர் இருக்கும்போது, கொஞ்சம் டைம் கொடுங்க, இஸ்லாத்தை பற்றி ஷரிய சட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னார். ராஜீவ்காந்திக்கு டைமே இல்லை. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வீட்டில் இருந்து பார்லமெண்ட்டுக்கு போவீங்கல்ல, அப்போ உங்கள் கூட நான் காரில் வர்றேன், அந்த ரன்னிங் டைமில் நான் உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன்னாரு. அப்போ ராஜீவ்காந்தி சொன்னார், அதில் ஒரு ஆளுக்கு டைம் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஒரு ஆளுக்கு டைம் கொடுத்துருக்கேங்க, சும்மா கிடையாது, பிஸியான ஆள் அவர். என்ன இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடியாவது கேட்டால் டைம் கொடுக்க முடியும், இன்றைக்கி நாளைக்கு நான் அப்படி டைம் கொடுக்க முடியும், முடியாதுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே வந்து காரில் போய் இறங்குவீங்க, அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து தான் போக முடியும், கார் போகாது, காரிடார் வரைக்கும் நடந்து தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும். அது வரைக்கும் நான் உங்களுக்கு 3 நிமிஷம் நடக்கணும், 3 நிமிஷம் நடை தூரம். அங்கேருந்து நடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு அப்பாயின்மெண்ட் தாங்க, நான் அங்கே வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக. காரில் வந்து இறங்கினோடனே நான் உங்கள் கூட 3 நிமிஷம் பேசிக்கிட்டே வரேன், இஸ்லாம்னா என்ன, ஷரியத்துனா என்ன, அதை ஏன் மாற்ற முடியாது, எங்களுடைய நம்பிக்கை, இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னு சொல்லி டைம் கேட்டார். ராஜீவ்காந்தி டைம் கொடுத்துட்டார், 3 நிமிஷம். இந்த 3 நிமிஷம் டயத்தில் ஷரியத்துனா என்ன, அல்லாஹ்னா யார், ரசூல்னா யார், அதை ஏன் நாங்கள் உயிருக்கு மேலே நேசிக்கிறோம், அதை ஏன் எங்களால் விட்டு கொடுக்க முடியாது, ஏன் அதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். ராஜீவ்காந்தி என்ன பண்ணார், ஐயோ அவருக்கு 3 நிமிஷம் பத்தாவது போட்டிருக்கேன்னு வீட்டுக்கு வர சொல்லி 30 நிமிஷம் டைம் கொடுத்தார், ஃபுல் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டார். அதுக்கப்புறம்தான் முஸ்லீம் விமன்ஸ் பில்லு வந்துச்சு. முஸ்லீம் பெண்கள் ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு முழு உரிமை கொடுக்கப்பட்ட சட்டம் ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, அலிமியானுடைய இது என்பேரில். அப்புறம் விமானத்தில் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது துக்ளக் பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறாரு. துக்ளக் பத்திரிகையும் அதே மாதிரி தான், பேட்டி கொடுக்க டைம் இல்லை, அப்போ நீ டெல்லிக்கு வந்துரு, டெல்லியிலேருந்து பறந்து சென்னைக்கு வருவோம்ல, அந்த கேப்பில் உனக்கு பேட்டின்னாரு. பிஸியான ஆள் அவர், விமானத்திலே பேட்டி கொடுத்தாரு. துக்ளக்கில் சோ அப்படியே போட்டிருந்தார், விமானத்தில் வைத்து ராஜீவ்காந்தி தந்த பேட்டி. அதில் தலைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத உரிமைகளை இஸ்லாம் பெண்களுக்கு தந்திருக்கிறது தான் தலைப்பே. அதுதான் ராஜீவ்காந்தியுடைய பேட்டி. எப்படி இது எப்படி சாத்தியம், ஒரு அரை மணி நேர சந்திப்பு ஒரு அறிஞர்,
இந்தியாவினுடைய மொத்த குழப்பத்துக்கும் அந்த அரை மணி நேர சந்திப்பில் மொத்த பிரச்சனையும் அவர் தீர்த்துட்டார். நீங்களாம் 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தெரியும், 45 வயசு 50 வயசு உள்ள ஆட்களுக்கு 87 86 இந்த காலகட்டங்களில் சரியத்தை காப்போம்னு ஊரெல்லாம் ஒரே போராட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணியெல்லாம் போனோம். ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு, குரெல்லாம் பேரணி ஆர்ப்பாட்டம் பண்ணதை சிம்பிளாக அரை மணி நேர சந்திப்பில் முடிச்சு கொடுத்துட்டாரு. இது எப்படி? ஒரு அறிஞன் தன்னுடைய அறிவை அல்லாஹ்வுக்காக தந்ததனால் வந்த மாற்றம் இது.